கிரெடிட் கார்டு வந்து வரமா சாபமா? யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அது வரம், யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு சாபம். அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு அது யூஸ் பண்ண தெரியல. கிரெடிட் கார்டு நம்மள்கிட்ட இருக்குன்னா அது ஃப்ரீ, நம்ம எதை நினைச்சாலும் வாங்கலாம் அப்படிங்கிறது தவறான அணுகுமுறை. இப்போ நான் கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அதில் இருக்கு. ஆனால் எல்லாரும் எங்கே மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த மாதம் எப்போ பில்லு வருதோ அன்னைக்கு 3% இன்ட்ரெஸ்ட் பர் மந்த். அதுக்கு வந்து சர்ச்சார்ஜ்லாம் போட்டிங்கன்னா வருஷத்துக்கு 42% ஆகும். ஆக்சுவலாக அதை கட்டியே முடிக்க முடியாது, முடிக்கவே முடியாது. வாங்கியிருக்கக்கூடிய பொருள் 50,000 ரூபா, அவர் 2 வருஷத்தில் வந்து வட்டியே 50,000-60,000 ரூபா மேலே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு ஆசையும் இருக்குது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த காசை அப்படியே தூக்கி நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன், என் பில் சைக்கிள் வர்றதுக்குள்ளே நான் இன்வெஸ்ட் பண்ணி வர்ற ப்ராஃபிட்டை நான் எடுத்து நான் பில் சைக்கிளில் கட்டிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேருந்து எடுத்து நீங்கள் பண்ணும்போது, சப்போஸ் இங்கே வந்து எடுத்த பைசாவுக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், கரெக்ட். அதே சமயத்தில் நீங்கள் வணக்கம் சார். வணக்கம். சாமானிய மக்கள்லேருந்து பணக்காரவங்க கூட இருக்கலாம் சார், எல்லாருமே பாதிக்கப்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு வந்து ஏன் வாங்குகிறோம், எதுக்கு வாங்குறோனே தெரியாமல் நிறைய பேர் வாங்கி வச்சுக்கிறாங்க. பல பேர் எதுக்கு வாங்குறோம்லாம் தெரியுது, கொஞ்ச நாள் வந்து ஒரு கம்மியான அமௌண்ட் வந்து கிரெடிட் கார்டு கொடுத்து வாங்கிடுறாங்க சார், அதை வந்து ஒழுங்காக கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் தோணுதுன்னா, பெரிய அமௌண்ட்லேயே நம்ம வாங்கலாமே, ஏதாவது ஒரு பொருள் வாங்கிக்கலாம், நம்ம தான் கரெக்டாக தானே கட்டிடுறோம், கட்டிடலாம்னு சொல்லி வாங்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தவிர்த்து நல்லபடியாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். ஓகே. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கிரெடிட் கார்டு எப்படி வந்ததுங்கிற கதையிலேருந்து ஆரம்பிச்சேன். ஓகே சார். இப்போ வந்து என்னென்னா, ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரினில் ஒரு பெரிய செல்வந்தர் வந்து அவங்க ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டி வந்து ஒரு கொடுத்துருக்காரு, அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பில்லு வந்தது. பில்லு வந்தது என்னன்னா, லெட்டர்ஸ் அசியும் 1,00,000 ரூபா பில்லுங்கிற மாதிரி வந்திருக்கு. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 90,000 ரூபா தான் கேஷ் இருந்துருக்கு. அந்த ஊரில் ஒரு பெரிய ஆள் அப்படின்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்புறம் வந்து 10,000 ரூபீஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அவருக்கு வந்து என்னென்னா, ஒரு பணக்காரருக்கு வந்து நம்ம போய் இது மாதிரி ஒரு நம்மள்கிட்ட பணம் இல்லையே, ஏன்னா ஒரு ஸ்பெண்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி கண்டுபிடிச்சது தான் வந்து கிரெடிட் கார்டு. ஸோ இப்போ கிரெடிட் கார்டு வந்து வரமா சாபமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரையும், யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அது வரம், யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு சாபம். அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு அது யூஸ் பண்ண தெரியல, கரெக்ட் சார். ஓகேயா? அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நான் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு, நான் வந்து புதுசாக கார் வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்கள் இடத்துக்கு வந்திருக்கேன், அந்த உடனே நீங்கள் வந்து சொல்கிறீங்க நானும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு அந்த உங்களுக்கு கார் அவ்வளோவா ஓட்ட தெரியாது. ஓகே. ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போய் மவுண்ட் ரோட்டில் கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு ரோடு மோசம், டிராஃபிக் மோசம் அப்படின்னு சொன்னது இருந்ததுன்னா, அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது, அதுதான் உண்மை. ஆமாம். ஓகேங்களா? அப்போ ஒரு கிரெடிட் கார்டு எந்த ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து பெட்டராக யூஸ் பண்ணலாம். இப்போ கிரெடிட் கார்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருளை வாங்குங்க, வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பில்லிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. லெட்டர் சே 15th of every month. இப்போ 15 தேதி வரையும் வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு 16ஆம் தேதி பில் ஜென்ரேட் பண்ணி அடுத்த 5ஆம் தேதி நீங்கள் வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து மினிமம் வந்து 20 நாள். ஓகே. சப்போஸ் 15ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 16ஆம் தேதி ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அது அடுத்த மாதம் தான் வரும். ஸோ 50 நாள், அதாவது 20+30. ஸோ மினிமம் 20 நாள் உங்களுக்கு கிரெடிட் பீரியட் கிடைக்குது, மேக்ஸிமம் 50 நாள் வந்து கிரெடிட் பீரியட் கிடைக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோமோ, 10,000 ரூபாய்க்கு வாங்கினோம், 1,00,000 ரூபாய்க்கு வாங்கினோன்னா 1,00,000 ரூபாயை நம்ம பே பண்ணிட்டோன்னா அதுக்கு நம்ம எந்த விதமான பைசாவும் கொடுக்க வேண்டாம். ஓகே. நம்ம வி கேன் ஆல்சோ என்ஜாய் த கிரெடிட் பீரியட். பட் இங்கே என்ன இஷ்யூ அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, கிரெடிட் கார்டு நம்மள்கிட்ட இருக்குன்னா அது ஃப்ரீ, நம்ம எதை நினைச்சாலும் வாங்கலாம், கரெக்ட், அப்படிங்கிறது தவறான அணுகுமுறை. இப்போ நான் கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன். ஓகே. ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேப்டாப் வாங்க போகிறேன். ஸோ அப்போ லேப்டாப் கடைக்கு நான் போகும்போது, இப்போ ரீசெண்டாக ஒரு லேப்டாப் வாங்கினேன், லேப்டாப் கடைக்கு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த லேப்டாப்புடைய விலை 70,000 ரூபா. ஓகே. ஸோ நீங்கள் வந்து கேஷாக பே பண்ணலாம், கிரெடிட் கார்டில் பே பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ கேஷ்னா 70,000 அப்படின்னாங்க. கிரெடிட் கார்டில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் இஎம்ஐ இருக்குது, அதுக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து 10,000 ரூபா. ஓகே. ஸோ என்ன ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காக 70,000 ரூபா
இருக்கக்கூடிய லேப்டாப் வந்து எனக்கு 60,000 ரூபாய்க்கு தராங்க. 10,000 இட்ஸ் அ வெரி பிக் டிஸ்கவுண்ட். அதுக்கு வந்து அந்த 6 மாதத்துக்கு வந்து இஎம்ஐயில் ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு 2,000 ரூபா வரையும் எக்ஸ்ட்ரா அது. ஸோ எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 8,000 ரூபாய் எனக்கு கிடைக்குது. இது வந்து நம்ம கேஷாக கொடுத்தாலே கேஷுங்கிறது அந்த கடைக்காரனுக்கு இம்மிடியட்டாக வருது, அதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். கரெக்ட். அதே சமயத்தில் என்னென்னா ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் த்ரூ த க்ரெடிட் கார்டு மூலமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட் தரேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து, சே ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல சினிமா தேட்டரில் போனீங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து ஃப்ரீ, ஆமாம், அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. கரெக்ட். ஸோ இன்னைக்கு ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் காமன். அதில் வந்து இப்போ ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா லவுஞ்சின்னு இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னரோ எந்த சமயம் போகிறோமோ அங்கே சாப்பிட்லாம். அதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த க்ரெடிட் கார்டில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா 2 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். ஓகே. 2 ரூபாய் சார்ஜ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஐட்டங்களும் நீங்கள் சாப்பிடலாம். ஓகேங்களா? இது நீங்கள் கேஷ் வச்சுருந்தீங்கன்னா கிடையாது. பட் இப்போ நவ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெபிட் கார்டுக்கும் அது தராங்க. ஓகே. பட் கார்டு இல்லைன்னா அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அதில் இருக்குது. ஆனால் எல்லோரும் எங்கே மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு லாஸ்ட் மந்த் வந்து ஒரு லேப்டாப்பே எடுத்திருக்கேன். ஓகே. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து 50,000 பே பண்ணணும் மினிமம் டியூ அப்படின்னு சொல்லிட்டு, அதில் 5%. ஓகே. ஸோ 2,500 ரூபா பே பண்ணால் போதும் அப்படின்வாங்க. எல்லாரும் என்ன நினச்சிக்கலாம், அப்போ 2,500 ரூபா 50,000 வாங்கியிருக்கோம், 2,500 ரூபா தானே, அதுக்கப்புறமா பே பண்ணிக்கலாம் கட்டிக்கலாம் அப்படின்னா, அடுத்த மாதம் எப்போ பில்லு வருதோ அன்னைக்கு இந்த ரிமைனிங் 47,500 இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% இன்ட்ரெஸ்ட் பர் மந்த். அதுக்கு வந்து சர்ச்சார்ஜ்லாம் போட்டிங்கன்னா வருஷத்துக்கு 42% ஆகும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு மாதம் 2,500, திருப்பி 2,500னா இந்த இன்ட்ரெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்துடும். ஆக்சுவலாக அதை கட்டி முடிக்க முடியாது, முடிக்கவே முடியாது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவனுக்கு வந்து வாங்கியிருக்கக்கூடிய பொருள் 50,000 ரூபாய், அவர் 2 வருஷத்தில் வந்து வட்டியே 50,000-60,000 ரூபா மேலே இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நம்ம வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு நெகோஷியேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோலாம் என்னால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ரூபா இருந்ததுன்னா நான் 40,000 கட்டு 30,000 கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து பின்னாடி இன்னைக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இதில் கிரெடிட் கார்டில் டிஃபால்ட் பண்ணிங்கன்னா, நாளைக்கு எல்லாருமே வந்து ஒரு கார் வாங்குவாங்க, ஒரு வீடு வாங்குறாங்க, அதுக்கு வந்து சிபில் ஸ்கோரில் அடிபடும், அன்னைக்கு யாருமே உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கிரெடிட் கார்டை பொறுத்தவரையும் எப்படி யூஸ் பண்ணணும்னா, நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன், இந்த பொருள் வாங்கிறத வந்து தவிர்க்க முடியாது, அதுக்கு கேஷ்க்கு பதிலாக நான் கார்டை கொடுக்குறேன். நம்பர் 1. நம்பர் 2, அதுக்கு என்றைக்கு பில்லு வருதோ அன்றைக்கோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம பே பண்ணிடலாம். ஆர் இன்றைக்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் வந்து இருக்குது, டெபிட் வேணாலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அது மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். சில பேர் இந்த மாதிரி ஒரு ட்ராக் எடுத்துக்கிறாங்க சார், என்னன்னா இப்போ கிரெடிட் கார்டில் எனக்கு கிரெடிட் லிமிட் இவ்வளோ இருக்குது அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு ஆசையும் இருக்குது, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த காசை அப்படியே தூக்கி நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன், என் பில் சைக்கிள் வர்றதுக்குள்ளே நான் இன்வெஸ்ட் பண்ணி வர்ற ப்ராஃபிட்டை நான் எடுத்து நான் பில் சைக்கிளில் கட்டிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க? இது நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயமா? கரெக்டாக பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கால்டு லீவரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். லீவரேஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாட் அட்வைசபிள், யாருமே வந்து லீவரேஜை நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த லீவரேஜ் ஏன் கூடாது அப்படின்னதுன்னா, ஷார்ட் பீரியடில் நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பார்க்குறீங்கன்னா, ஒரு ட்ரேடிங்கிற ஆக்டிவிட்டியில் பார்க்குறீங்க. ட்ரேடிங் வந்து சம்டைம்ஸ் பெனிஃபிட்டாக இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த டைம் பெனிஃபிட்டாக இருக்காது. இஃப் இட் இஸ் அ லாங் டேர்மாக இருந்ததுன்னா சம்டைம் நீங்கள் பண்ணலாம். அதனால இதுலேருந்து எடுத்து நீங்கள் பண்ணும்போது, சப்போஸ் இங்கே வந்து எடுத்த பைசாக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், அதே சமயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த ஒரு பர்டிகுலர் இதில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மணி பண்ண முடியல அப்படின்னதுன்னா, நீங்கள் வந்து பயங்கரமாக மாட்டிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது மாதிரி தெரியாத விஷயம் இறங்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ மொத்தத்தில் வந்து தெரிஞ்சா கிரெடிட் கார்டு வாங்குங்க, தெரியலையா வாங்காதீங்க. தெரிஞ்சா கிரெடிட் கார்டில் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேருக்கு நல்லா யூஸ் பண்ண தெரியும். அது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, கேஷ் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் ஆன் டைம் பே பண்ணாங்கன்னா ஒரு 3-4 வருஷத்தில் அவங்களே ஒரு 30,000-40,000 ரூபாய்க்கு ஒரு லேப்டாப் அளவுக்கு வந்து வாங்குற அளவுக்கே. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, 20-50 நாள் கிரெடிட் பீரியடை என்ஜாய் பண்ணாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்டு வேற கிடைச்சிது. ஸோ அது ஏன்னா ஏன் அந்த மாதிரி ரிவார்டு கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒரு 5 பேர் தான்.
5% தான். ஓகே, 95% பீப்புளுக்கு யூஸ் பண்ண தெரியாது. அதனால அவங்க கிரெடிட் கார்டு கம்பெனி அதாவது பேங்க் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த 5% ரொம்ப வெரி மினிமம், நமக்கு 95% தான் டார்கெட் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை இவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட வந்து எல்லா மணியும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.